அனைவருக்கும் வணக்கம். விளையாட்டு வளையத்தின் ஐபிஎல் வளையத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஐபிஎல் போட்டிகள் என்று வந்துவிட்டால் விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லை என்பதை நேற்றைய போட்டியும் நிரூபித்தது. பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையிலான போட்டி இறுதி ஓவர் வரை விறுவிறுப்பான ஒரு போட்டியாகவே சென்றது. இந்த போட்டியில் பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி வெற்றி பெற்று இப்பொழுது புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தினை பெற்றிருக்கின்றார்கள். சில அணிகள் விளையாடவில்லை. இப்பொழுது ஒவ்வொரு அணிகளும் தங்களுடைய முதல் போட்டிகளை ஆரம்பித்திருக்கின்ற நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸின் ஓட்டன் ஹிர சராசரி வேகத்திலும் பார்க்க தாங்கள் அதிகமாக பெற்று பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி முதலாவது இடத்துக்கு சென்றிருக்கின்றது. நேற்றைய போட்டியும் துடுப்பாட்ட வீரர்களின் பலம் கொண்ட போட்டியாக அமைந்திருந்தது. முதலில் துடுப்பெடுத்து ஆடியிருந்த பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி 163 ஓட்டங்களை பெற்றது. பதிலுக்கு துடுப்பெடுத்து ஆடிய ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணி 153 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. ஜுஷ்வேந்திர சஹாலின் பந்து வீச்சே மிக பெரிய அளவில் பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணியின் வெற்றிக்கு கை கொடுத்தது என்பதும் இங்கே சுட்டிக்காட்டத்தக்க விடயமாக அமைந்திருக்கின்றது. அதேவேளையில் துடுப்பாட்ட வீரர்களில் புதிய துடுப்பாட்ட வீரர்கள் அதேபோன்று புதிய பந்து வீச்சாளர்கள் இந்த போட்டியில் கொஞ்சம் சாதித்து காட்டியிருக்கின்றார்கள் என்பதும் முக்கியமான விடயமாக போயிருக்கின்றது. பொதுவாக இந்த போட்டிகளில் அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் என்பதை நான் அதிகமாக நம்புவதில்லை. ஆனால் நேற்று சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு கொஞ்சம் அந்த துரதிர்ஷ்டம் வந்துவிட்டதோ என்று எண்ண தோன்றியது. குறிப்பாக டேவிட் வார்னரின் ரன் அவுட் முறையிலான ஆட்டமிழப்பு, மிச்சல் மார்ஷ் உபாதை காரணமாக வெளியேறியது, இப்படியான பிரச்சனைகள் நிச்சயமாக ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணியின் போட்டியின் தோல்விக்கு காரணமாக அமைந்திருக்கின்றது என்பதை குறிப்பிட்டே ஆக வேண்டும். நாணய சுழற்சியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வெற்றி பெற பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி முதலில் துடுப்பெடுத்து ஆடியது. ஆரம்பமே நல்ல முறையில் அவர்களுக்கு அமைந்தது. குறிப்பாக படிக்கல் தன்னுடைய முதல் படிக்கலை எடுத்து வைத்திருக்கின்றார். 20 வயதில் விளையாடுகின்றார். எதிர்காலத்தின் இந்தியாவின் ஒரு ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக நம்பிக்கையாக விரைய பார்க்கலாம் போல் தென்படுகின்றது. 56 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதேபோன்று ஆரோன் ஃபின்ச் 29 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஏபிடி வில்லியர்ஸ் மத்திய வரிசையில் வந்து வேகமாக அடித்தாடி ஓட்ட எண்ணிக்கையினை உயர்த்தினார். 51 ஓட்டங்களை அவர் பெற்றுக் கொடுத்தார். விராட் கோலி 14 ஓட்டங்கள். பந்துவீச்சை பொறுத்தவரையில் நடராஜன் ஒரு விக்கெட்டையும், விஜய்சங்கர் ஒரு விக்கெட்டையும், அபிஷேக் சர்மா ஒரு விக்கெட்டையும் கைப்பற்றியிருந்தார்கள். புவனேஷ்குமார் 4 ஓவர்கள் 25 ஓட்டங்கள் விக்கெட்டை கைப்பற்றவில்லை. எனவே மிச்சல் மார்ஷ் 4 பந்துகளையே வீசியிருந்தார். பந்துவீச்சு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு கொஞ்சம் பிரச்சனையாகவே மாறியிருக்கின்றது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி சார்பாக ஜோனி பேஸ்டோ ஆரம்பம் முதல் வேகமாக அடித்தாடி இருந்தாலும் அவருடைய ஆட்டமிழப்பு நிச்சயமாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் தோல்விக்கு ஒரு காரணமாக அமைந்தது. 43 பந்துகளில் 6 பவுண்டரிகள், 2 சிக்ஸர்கள் அடங்கலாக இவர் 61 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். மானிஷ் பாண்டி 34 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதே போன்று காக் இவரும் 19 வயதான வீரர், 12 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஜுஷேந்திர சஹால் அடுத்தடுத்த விக்கெட்டுகளை கைப்பற்றியது இவர்களுடைய பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணியின் வெற்றிக்கு காரணமாக அமைந்தது. 4 ஓவர்கள் 18 ஓட்டங்கள் 3 விக்கெட்டுகள். அதே போன்று சிவம் டுபே 15 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள் மற்றும் டேல் ஸ்வெயின் 33 ஓட்டங்கள் 1 விக்கெட். இந்த போட்டிகளை எல்லாம் பார்த்தோம். இதற்குள் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை எனக்கு சொல்ல தோன்றியது. நேற்றைய தினம் பேசப்படக்கூடிய அளவில் 19 மற்றும் 20 வயது வீரர்கள் மூவர்கள் 2 அணி சார்பாகவும் சாதித்திருக்கின்றார்கள். இங்கே இருக்கின்றவர்கள் எம்மவர்கள் இளையவர்கள் இவற்றை பாருங்கள். 19 மற்றும் 20 வயதுகளில் சர்வதேச ரீதியில் இப்பொழுது அவர்கள் களமிறங்கி விட்டார்கள் என்றால் அவர்கள் செய்திருக்கக்கூடிய தியாகங்கள், அவர்கள் செய்திருக்கக்கூடிய தயார்படுத்தல்கள் மிக அதிகமாக காணப்படுகின்றன. எங்கள் வீரர்கள் இந்தளவத்திற்கு விளையாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக இல்லை, தங்களை அதற்கு ஏற்றால் போல் தயார்படுத்த தயாராக இல்லை. இவ்வாறான நிலைமையில் உங்களுக்கு சர்வதேச ரீதியில், ஏன் மாவட்ட மாகாண ரீதியில் இடம்பெறுவது கூட கஷ்டமாக இருக்கும். உங்களுக்காக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும், உங்களுக்காக நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். அப்பொழுதுதான் சிகரங்களை தொட முடியும் என்பதையும் உங்களுக்கு சொல்லி வைத்துக் கொள்கின்றேன். இன்றைய போட்டி ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியாக நடைபெறப் போகின்றது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 2வது போட்டியில் விளையாடப் போகின்றது. வெற்றியினை பெறுவார்களா? ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை பொறுத்தவரையில் இது அவர்களுக்கு 1வது போட்டியாக அமைந்திருக்கின்றது. எவ்வாறு விளையாடப் போகின்றார்கள், எவ்வாறு அணி விபரங்கள் அமையப் போகின்றன என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பொதுவாக இன்றைய தினம் விளையாடுவதற்கு வாய்ப்புள்ள அணிகளாக எதிர்பார்க்கப்படுகின்ற அணிகளில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சார்பாக ஷேன் வாட்சன், முரளி விஜய், ஃபெப்டு பிளேசி, சம்பாத் ராயுடு, தோனி, கேதர் ஜாதவ், ரவீந்தர் ஜடேஜா, சாம் குரான், பியூஷ் சவ்லா, தீபக் சஹார் மற்றும் லுங்கிரி ஆகியோர் விளையாடுவார்கள் என்று அதிகமாக எதிர்பார்க்கப்படுகின்றது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சார்பாக ராபின் உத்தப்பா, ஜஷாவி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், ஸ்டீவன் ஸ்மித் அணியின் தலைவர் டேவிட் மில்லர், ரியான் பராக், ஸ்ரேயாஸ் கோபால், ஜஃப்ரா ஆச்சர், ஜெதவ் உன்கட் மற்றும் வருண் ஆரோன், டம் குரான் ஆகியோர் விளையாடப் போகின்றார்கள். இரண்டு அணிகளையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற வேளையில் ஏதோ சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கொஞ்சம் பலமாக இருக்கின்றதோ என்று பார்க்க தோன்றுகின்றது.
முதல் வெற்றியிலும் சிறப்பான முறையில் சாதித்து காட்டியிருக்கின்றார்கள். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இந்த போட்டியில் அவர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றார்களா, அல்லது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெற்று முதலிடத்திற்கு செல்லப் போகின்றார்களா? காரணம் இப்பொழுது இரண்டாவது இடத்தில் காணப்படுகின்றார்கள். எனவே இன்றைய தினமும் விறுவிறுப்பான ஒரு போட்டியினை நாங்கள் எதிர்பார்க்கலாம் என்ற நம்பிக்கையோடு விளையாட்டு வலயம் நிகழ்ச்சியில் விடைபெற்றுக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு தடவை விளையாட்டு வலயம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் விமல்.